ஹலோ சார். ஹாய். ஸோ உங்களோட கரியர் ஸ்டார்ட் அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார். பேசிக்கலாக நான் ஒரு ரேடியோ ஜாக்கி. 2006 ஐ வாஸ் ரேடியோ ஜாக்கி இன் சூரியன் எஃப்எம் கோயம்புத்தூர். ஸோ அதுக்கப்புறம் ஹலோ எஃப்எம்ல ரேடியோ ஜாக்கியாக இருந்தேன். அண்ட் அங்கேருந்து சென்னைக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள். கேப்டன் டிவியில் நியூஸ் ரீடராக இருந்தேன். அண்ட் ஆஃப்டர் தட் அந்த டைமில் தான் எனக்கு விஜய் டிவியில் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. பாலாஜி வேணுகோபால் என்னுடைய ஆரோட்டியின் ஹெட்டு. நான் கோயம்புத்தூர் ஹலோ எஃப்எம்மில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் பொழுது ஸ்டில் ஹீஸ் ஒர்க்கிங் இன் ஹலோ எஃப்எம் டூயிங் ஆர்ஜே. ஸோ அவர் மூலயமா தான் நான் வந்து விஜய் டிவியில் உள்ள நுழையிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அண்ட் ஆஃப்டர் தட் எனக்கு வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி நான் ஒரு நடிகனாக த இன்றைக்கி உட்காந்து நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க இல்லையா, இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது அப்படின்னா அது ஆல்வேஸ் ரமணகிரி வாசன், விஜய் டிவியோட இபிஆர் இருந்தவர் தான். ஸோ இப்போ கூட நான் பண்ணிகிட்ருக்கிற நாமிருவர் நமக்கிருவர் சீரியலோட ப்ரொடியூசர் அவர் தான், ரைட்டர். குட் ஹியூமன் பீங், அதாவது எப்படின்னு சொல்கிறது, எங்களுக்கெல்லாம் காட் ஃபாதர் அவர் தான். ஸோ எங்களுடைய பிதாமகன், உண்மையிலேயே ரொம்ப அருமையான ஒரு பர்சன். ஸோ அவர் மூலயமா தான் நான் வந்து ஆஃபீஸ் அப்படிங்கிற சீரியலில் அறிமுகமானேன். ஆஃபீஸ், அதுக்கப்புறமா 7C, விஜய் டிவிலேயே ஏறக்குறைய ஒரு 12 சீரியல் பண்ணியிருக்கேன்.